கந்தசஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசம் உலகத்திலே வாழுகின்ற இந்து தர்மத்திற்கும் சைவ பெருந்தகைகளுக்கும் குறிப்பாக தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் என்று சொன்னாலே அதை கேட்டாலே அது ஒலித்தாலே அங்கே நின்று விடுவார்கள். இப்பேற்பட்ட கவசம் கந்தசஷ்டி கவசம், தலை கவசம், முகக்கவசம். அது முகக்கவசம் மட்டுமல்ல, அது முருக கவசம். நடுவில் ஒரு ரூப் ஒண்ணும், அவ்வளவுதான் முருக கவசம். இந்த முருக கவசம் தான் உயிர் காக்கும். அதே போல கந்த சஷ்டி கவசம் என்பது உயிர் காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை கருப்பர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கயவர் கூட்டம், அது கருப்பர் கூட்டம் அல்ல, பணத்தை கரப்பவர் கூட்டம், பணத்தை கரப்பவருடைய கூட்டம், அது கருப்பர் கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கருப்பர் கூட்டத்தினுடைய நாத்திகன் என்று சொல்லக்கூடிய சுரேந்திரன் ஏதோ தமிழை எல்லாம் அறிந்ததைப் போல, கந்தசஷ்டி கவசத்தை விளக்க உரை எழுதியதைப் போல, கம்ப ராமாயணத்திற்கும் திருப்புகளுக்கும் விளக்க உரை எழுதியதைப் போல, ஏதோ இது அவர்கள் ஆய்வு செய்து பல முனைவர்கள் பட்டத்தை, பிஎஸ்டி பட்டத்தை பெற்றதைப் போல, தன்னுடைய சிற்றறிவால் தான் சிந்தனை செய்யக்கூட முடியாமல் அதனுடைய பொருளை கடந்த 4 நாட்களாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் இது பேசப்படுகிறது. கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தரக்குறைவாக, ஏளனமாக, அவருடைய அறிவுக்கு எட்டிய வகையில் அவன் பொருளை உணர்ந்து அதை உலகத்திற்கு சொல்லுகின்றார். இப்பேற்பட்ட இந்த கருப்பர் கூட்டத்தை தேசிய மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்கின்ற பொதுச் செயலாளர் என்கின்ற முறையிலே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு தமிழன் என்கின்ற முறையிலே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். கந்தசஷ்டி என்பது பாலதேவராயர் என்கின்ற ஒருவருக்கு வயிற்று நோய் ஏற்பட்டது. வயிற்று நோய், எந்த மருந்தும் இல்லை, கொரோனாவுக்கு மருந்து இல்லாத மாதிரி எந்த மருந்தும் கிடையாது. அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று பல இடங்களிலே வைத்தியம் செய்து பார்த்தார். அவருடைய வயிற்று வலி நிற்கல. திருச்செந்தூருக்கு சென்றார். திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று முருகப்பெருமானுடைய அந்த திருவடியை பாலதேவராயர் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சவரில் அஞ்சல் என வேர் தோன்றும், நெஞ்சில் முருகா நினைப்பின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி பிடித்துக் கொண்டு அழுது கேட்டார்கள், என்னுடைய நோயை நீ குணமாக்கு. உடனே முருகப்பெருமான் காட்சி தந்தார். முருகப்பெருமான் காட்சி தந்து, நீ பதிகத்தை பாடு, நீ பாட்டின் மூலமாக என்னிடத்திலே கேள், உன்னுடைய நோயெல்லாம் நான் குணப்படுத்துகிறேன் என்று முருகப்பெருமான் காட்சி தந்து பால தேவராயருக்கு சொன்னார்கள். அந்த பால தேவராயர் பார்த்தார்கள், அவர் வயிற்று நோயால் தான் வந்தார். அங்கே பல நோயாளிகள் இருப்பதை கண்டார்கள். பல நோயாளிகள் வயிற்று வலி மட்டுமல்ல, தலைவலி, நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, மண்ணீரல் பாதிப்பு, வெண்குஷ்டம், பல நோய்கள் இருந்தது. என்ன செய்வது என்று பாலதேவாருக்கு தெரியல. நாம வயிற்று நோய்க்கு வந்தா நாம பாடுறது, இவர்களையும் சேர்த்து பாடலாம் என்று பாடியதுதான் கந்தசஷ்டி கவசம். சஷ்டியை நோக்க சரவண பவனார், சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று சொல்லக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசம் இன்று உலகமெல்லாம் நாமெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு இனிமையான கீதத்தை அது இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று சொல்லக்கூடிய அதை கேட்டாவே போதும், நம்முடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்து விடுகிறது. அந்த வகையிலே தான் இந்த செங்கதிர் வேலனை அவர்கள் புகழ்ந்தார்கள், கீதம் பாடினார்கள். கீதம் பாட கிங்கினி ஆட என்று சொன்னார்கள். இப்பேற்பட்ட இந்த கந்தசஷ்டி கவசத்திலே இதற்கு விளக்க உரையை தருகிறான் அந்த சுரேந்திரன் என்பவன். எந்த அளவிற்கு அவர் அதை புரிந்து வைத்திருக்கிறான், அவனால் அதை சொல்ல விட முடியல. கந்தசஷ்டி கவசம் யாரு அது தெரியாது. கந்தசஷ்டி கவசத்துல ஓரலா எடுத்துட்டார், எது எதுவோ அதை எடுத்துட்டார். அவருக்கு ஆவது எல்லாவற்றையும் சொன்னார் பாலதேவராய். முளைகளை பற்றி சொல்லும் பொழுது, சேரில முளைமார் திருவேல் காக்க அப்படின்னு
அப்படினார் தேவராயர் இவன் என்ன விளக்கம் சொல்றான் இது என்ன பச்சை அசிங்கம் பெண்களுடைய மார்பகத்தை பற்றி பொச்சையாக சொல்லி இருக்கிறது சதக கத சஷ்டி கோசம் சேரையில முளைமார் இதுக்கு திருநெல்லை என்ன காக்குறது வேல் என்ன போய் காக்குறது அப்படினு கேலி பேசுகிறார் முளை அந்த முளையில இருந்து தான் அந்த முளை பாலை தான் நாம எல்லாம் அறிந்திருக்கிறோம் முளைனா என்ன தமிழ் வார்த்தை கந்த சஷ்டி கோஷத்துல பால தேவராயர் மட்டும் தான் முளைனு சொன்னாரா காமத்து பாலையில எடுத்துக் கொள்ளுங்கள் திருவள்ளுவர் திருக்குறளையில அந்த பொங்கையை பற்றி அந்த முளையை பற்றி பெண்ணுடைய மார்பகத்தை பற்றி பேசி இருக்கிறார் திருவள்ளுவர் போய் கேளு கேட்க முடியுமா வேல் தாக்குமானா தாக்கும் மார்பகம் அந்த மார்பகம் புற்றுநோய் வந்திருக்கிறது என்றெல்லாம் இன்று நாம் பார்க்கிறோம் அதிலிருந்து காக்க வேண்டும் என்னுடைய தாய் எனக்கு அமுதத்தை பாலை கொடுக்கிறாள் அந்த மார்பகம் இருக்கிறது அமுதத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட அமுதத்தை கொடுக்கக்கூடிய அந்த மார்பகத்தை முருகா நீ காப்பாற்று நீ காக்க வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது திருக்குர்ஆன் சொல்லுகிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் தாய்மார்களே பால் ஊட்டுங்கள் தாய்ப்பால் எவ்வளவு காலம் ஊட்டணும் திருக்குர்ஆன் சொல்லுது 30 மாசம் தாயாரவள் தன்னுடைய பிள்ளைக்கு பாலை ஊட்ட வேண்டும் பாலை கொடுக்கணும் 2.5 வருஷம் அதற்கு பிறகுதான் விலக்கி வைக்கணும் தாய்ப்பால் அவ்வளவு முக்கியம் அப்பேற்பட்ட அந்த தனம் இருக்கிறதே கொங்கை இருக்கிறதே முளை இருக்கிறதே அது அதை காக்க வேண்டும் அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய இன்றும் இருக்கக்கூடிய காட்டுவாசி பெண்கள் அமேசான் என்று சொன்னாலே 3 முளை என்பது பொருள் 3 முளை இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு அமேசான் காட்டில் கண்ணகிக்கு 3 முளைகளில் ஒரு முளையை அறுத்து மதுரை எரித்தார் என்ன காரணம் பத்தினி அந்த முளை இருக்கிறதே அந்த முளை பத்தினித்தனமாக இருந்த காரணத்தினால் தான் அது வெளி மார்புக்கு புறமாக இருக்கிறது நமக்கு தெரியுது மார்புக்கு புறமாக இருக்கிறது ஆனால் மார்பு அகம் என்று சொன்னார் அது அகத்திலே இருக்கக்கூடிய அமுதத்தை வெளிப்படுத்துவது இளவடிகள் சொன்னார்கள் போய் இளவடிகளை கேளு இளவடிகள் பேசுகின்ற பெரிய பெரிய பேரறிஞர் அட்டா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கியாபை விஸ்வநாதம் அவர்கள் மூவா அவர்கள் எண்ணற்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறார்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி அப்பேற்பட்ட இந்த சிலப்பதிகாரம் சொல்லுகிறது இவன் முதலாம் அசிங்கமா பேசிட்டாரு கந்த சஷ்டி காலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது